வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் கொரோனாவிற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்றிருக்கிற முதல் சட்டமன்ற பொது தேர்தல். காலையிலிருந்து பரபரப்பு இன்னும் சற்றும் அடங்காமல் இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய முன்னணி நிலவரம் என்பது ஒரு பக்கம் ஆர்ஜேடி அதிகமாக போய்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஜனதாதள் ஐக்கிய ஜனதாதளம் என்பது பிறகு முன்னோக்கி வந்தது. இப்படி மாறி மாறி அந்த முன்னணி நிலவரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும், யார் முதலமைச்சர் ஆவார் என்கிற ஒரு கேள்விக்கு இதுவரை விடை தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இரவு நேரம் கடந்தும் கூட வாக்கு எண்ணிக்கை தொடரலாம் என்றும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இன்றைய இப்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நாம் அதை வைத்துக் கொண்டு விவாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயாதுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன் அவர்கள் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய பிரிவு அங்கிருந்து குமரவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மூன்று பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதில் அருணன் சார்கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு நினச்சோம், இன்னும் முடிவு தெரியாமலே போயிட்டு இருக்கிறது. அடுத்த நாள் தொட்டுருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. இந்த முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுவரைக்கும் பிஜேபியினுடைய அந்த கூட்டணி 122 இடங்கள், ஆர்ஜேடி 114 இடங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஒரு 7 இடங்கள் வித்தியாசம் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அருணன் சார்? இதுவே வந்து முன்னணி நிலவரம் தான். எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு நாள் கழிந்த பிறகும் கூட இன்னும் முன்னணி நிலவரம் தான் கொடுக்குது இந்த தேர்தல் ஆணையம், என்ன விஷயம் என்று எனக்கு உண்மையிலேயே கவலையாகவும் அச்சமாகவும் கூட இருக்குது. ஏன்னா இவிஎம் மிஷின் வந்து ஓட்டிங் மிஷின்னா ஈஸியாக எண்ணிப்புலாம் டக்குன்னு 5-6 மணி நேரத்தில் முடிவு தெரிஞ்சிடும் அப்படி இப்படின்னாங்க. இப்போ பார்த்தா அந்த காலத்தில் ஓட்டுச்சீட்டை என்ற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சந்தேகமாக வருது. கேட்டா கொரோனா காலம், இயந்திரங்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ப கூடியதா இல்லை. என்னுடைய கவலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அந்த முடிவுகள்லாம் பல வகைகளில் இதாச்சு. ஆகவே அந்த மாதிரி இப்போ ஏதேனும் நடக்குதா என்ன ஏதுன்னு நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. அது நம்மளால ஒரு இதாக பேச முடியல. நான் கூட இப்போ காலையில் ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் கலந்து கொண்ட போது என்ன சொன்னேன்னா, பிற்பகல்ல நம்ம ஒரு கராரா பேசி பிள்ளாங்க, உறுதியா தெரிஞ்சு போயிடு அப்படின்னு. இப்பவும் பாருங்க, வந்து முன்னணி நிலவரம் தான் கொடுக்கறாங்களே ஒழிய இன்னும் அதிகாரபூர்வமான முடிவுகள் என்பது வல்ல. அதை விட ஆச்சரியமான விஷயம், பல தொகுதிகளில் அந்த வித்தியாசம் என்பது, ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கு. ஆகவே எப்படி வேணாலும் அது மாறக்கூடும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் நமக்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாட்டிலே சந்தேகமா இருக்கு. ஒண்ணு, இது ஒரு புறம் இருக்க. இப்ப ரெண்டு படி வச்சுக்கலாம், ரெண்டுக்கு இடையில இன்றைய நிலவரையில ஒரு கடும் போட்டி இருக்கு ரெண்டு அணிகளுக்கு இடையே. ரெண்டுக்கு இடையே ஒரு இழுபறி அந்த வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஏன்னா வித்தியாசம் வெறும் 7 தானே. ஆகவே பெரிய அளவுக்கு பாஜக முன்னணியில இருக்குன்னு, அந்த அணி முன்னணியில இருக்கு கூட இப்ப நான் சொல்ல மாட்டேன். இழுபறி நிலை, கடும் போட்டி அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஆனா ஒரு விஷயம் நமக்கு என்ன பாடம்னா, இந்த மாதிரி ஆர்ஜேடி தலைமையில் லாலுடைய அந்த புதல்வர், அவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவித்து, அதன் அடிப்படையில் அந்த அணி, அதிலே காங்கிரஸ், அதிலே 3 கம்யூனிஸ்ட் கட்சிகள், 144 இடங்களில் ஆர்ஜேடி, 70 இடங்களில் காங்கிரஸ், 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து 29 இடங்கள். இப்படி ஒரு வலுவான கூட்டணி பீகாரில் ஏற்படாமல் போயிருந்தால், இப்ப இருக்கிற நிலைமை வச்சு சொல்றேன், பாஜக அணி ரொம்ப சர்வ சாதாரணமாக ஜெயிச்சிருக்கும் போல இருக்கு. ஆகவே இந்த மகா கூட்டணி அமைச்சது என்பது எவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது பாஜகவை வீழ்த்த என்பது முதல் விஷயம். இதை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமளும் கூட, அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும் கூட இதுல இருந்து படிப்பினை பெறணும். ஒண்ணு, ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, பாருங்க பாஜக காரங்க எவ்வளவு தந்திரமா காரியங்களை செய்தாங்க, காய்களை நகர்த்துறாங்க. இப்ப அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அகால மரணம் அடைஞ்சாரு, அவருடைய மகன், அவர் கட்சி, அவரோட பாஜக அவரை டெல்லி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியா முடிவு என்னடான்னா, அந்த கட்சி தனிச்சு நிக்குமா? தனிச்சு நிக்கிறது சரி, ஆனா அவர் என்ன அறிவிக்கிறாரு, இந்த நிதிஷ்குமார் கட்சி ஏத்து தான் எங்களுடைய கட்சி போட்டி போடும், அந்த தொகுதியில மட்டும்தான் பாஜக ஏத்து போட்டி போட மாட்டோம்னு அறிவிக்கிறார்.
அதே போல நடக்கிறாரு. பாஜகல வந்து சில முக்கிய தலைவர்கள் எல்லாம் இந்த பஸ்வான் கட்சிக்குள்ள போய் அங்க இருந்து போட்டி போடுறாங்க. யாரை ஏத்து? நிதிஷ்குமார் கட்சியை ஏத்து. இப்படி எல்லாம் வேடிக்கை நடக்க வேண்டிய அர்த்தம் என்ன பாருங்களேன், ஒரே அணிக்குள்ள இருந்துகிட்டே பாஜக என்ன பண்ணுது, மட்டம் தட்டியது, மட்டம் தட்டி வைக்கிறது நிதிஷ்குமார் கட்சிய. அது வந்து தன்னை விட அதிக இடங்களை இந்த தேர்தலில் பெற்றுவிடக் கூடாது, பெற்றுவிட்டு மீண்டும் தான் தான் முதலமைச்சர் என்று நிதிஷ்குமார் உரிமை கொண்டாடக் கூடாது என்று திட்டமிட்டு காரியம் பண்ணி இப்ப இந்த முன்னணி நிலவரத்தை பார்த்தா அந்த அணியில பாஜக கூடுதல் இடங்கள்ல முன்னணியில இருக்குது, நிதிஷ்குமார் கட்சி அதுக்கு அடுத்த இடத்துலதான் இருக்கு. அப்படி என்றால் இவங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், இவங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்ற என்ன வேலையும் செய்வாங்க, அதுதான் அவங்களுடையது, சாணக்கிய தந்திரம்னு சொல்லிக்குவாங்க. ஆகவே எத்தகைய தில்லு முள்ளையும் பண்ணக்கூடியவங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம். கண்டிப்பா சார், ஒரு மிகப்பெரிய பாடமும் இதுல இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மகாபந்தன் கூட்டணியை பத்தி நீங்க சொன்னீங்க. அதுலயும் ஒரு விமர்சனம், இந்த எலெக்ஷன் கவுண்டிங் போகிட்டு இருக்கும்போது கூட வைக்கிறாங்க, அந்த இடத்துல ஓவைசி விமர்சிக்கப்படுகிறார், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதி விமர்சிக்கப்படுறாங்க, அந்த மகா கூட்டணிக்குள்ள அவங்களும் வந்திருந்தா இவ்வளவு பெரிய இழுபறி வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி. நம்ம அடுத்த சுற்றுகளை பத்தி விரிவா பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது நம்முடைய அமர்விலே மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். இதயத்துல்லா சார், உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன், இந்த இழுபறி சூழல் முன்னணின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இழுபறி தான் அப்படின்னு அருணன் சார் சொல்றாங்க, இந்த நிலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏறத்தாழ 60 விழுக்காடு வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கிறது, முன்ன 40 விழுக்காடு வாக்குகள் எண்ணப்படணும். இப்படிப்பட்ட சூழலில் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அங்கே பாஜக கூட்டணி வென்றது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதிகாரிகளை தன் வசப்படுத்துவது, அதே போன்று தேர்தல் ஆணையத்தை தன் வசப்படுத்துவது, தேர்தலுடைய முடிவுகளை தாமதப்படுத்துவது, இப்படி அதிகாரம் இருப்பதனால் எதையும் செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் குஜராத்திலே அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள், மத்திய பிரதேசத்திலே சந்தித்தார்கள், ராஜஸ்தானிலே சந்தித்தார்கள், அதே போன்று மகாராஷ்டிராவிலே தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியிலே மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவர்கள் தழுவினார்கள். சரி, அவர்களை பொறுத்தவரை பேன பெருமாளாக்குவாங்க, ஈர ஈசனாக்குவாங்க, தெரியும் உங்களுக்கு. ரெண்டு சீட்டு இருந்தாலே அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க, ரெண்டு சீட்டு இல்லாத இப்போ தமிழ்நாட்டில் எந்த சீட்டுமே இல்லாமல் இன்றைக்கி ஆட்சி அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கு வந்து பாஜகவை பொறுத்தவரை எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஐயா அருணன் அவர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சிறிய கட்சியாக இருந்து எப்படி பெரிய கட்சியாக, பெரிய கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. இப்போ உதாரணமாக ஹரியானாவில் தேவிலாலுடைய கட்சியில் சேர்ந்தாங்க, அது பெரிய கட்சி, இவங்க சின்ன கட்சி. இப்போ அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க பெரிய கட்சியாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க. பஞ்சாபில் அந்த முயற்சி செஞ்சாங்க, கடைசி நேரத்தில் அது வெற்றி பெற முடியல. இருந்தாலும் அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு இன்றைக்கி பிரச்சனை வந்துருச்சு. சிவசேனை தான் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சி கீழே இருந்த இவர்கள் அவர்களை கீழே தள்ளிவிட்டு, குதிரை வந்து குளியந்த பறித்து தள்ளின கதையில் தள்ளி அவர்களை விட பெரிய கட்சியாக வர முயற்சித்தார்கள். அவங்க என்ன செய்வான டாக்டிஸு, இப்போ பீகாரில் என்ன செஞ்சாங்க, பாஸ்வான் கட்சியை கூட்டிலிருந்து தனியாக ஒதுக்கி தன் கட்சிக்கு ஆதரவு அளிக்க சொல்லி அதே நேரத்தில் ஜேடியு இன்னொரு கூட்டணி கட்சிக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. இந்த வேலையை பல இடங்களில் செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த கட்சிய மஜ்லிஸ் கட்சியோ பிஎஸ்பி, உங்களுக்கு தெரியும் பிஎஸ்பி தலைவருடைய குடுமி, நம்ம எப்படி தமிழ்நாட்டு முதல்வர்லேருந்து எல்லா அமைச்சருடைய குடுமி யார் கையில் இன்னைக்கு இருக்குது, பாஜக கையில் இருக்குது. எந்த நேரம் நினைத்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு அந்த பயம் இருக்கு. அதனால பாஜக ஆளுகின்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் எப்படி அவங்க சொன்னவன அடுத்த நிமிஷம் இவங்க கேட்குறாங்க, சில பாஜக மாநிலங்கள் கூட கேட்கறது இல்லை. அப்போ இவங்க அடிமை அடிமைன்னு சொல்கிறாங்க, அதை விட மோசமான ஒரு நிலையில் இருக்க மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு கட்சியும் தனிமுறைப்படுத்துறாங்க, அதில் அவங்க தோற்ற இடம் ஒரிசா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு பீகாரில் அவர்கள் அந்த ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்தார்கள், ரெண்டு சூழ்ச்சி. ஒன்று பிஎஸ்சிபியை எடுத்துக்கொண்டு ஓஎஸ்சி கட்சி சேர்த்தாங்க. அப்படி வரும்போது என்னென்னா நம்ம ஒரு பெரிய கூட்டணி சொன்னாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சிக்கு ஒரு முடிவு வரத்தான் செய்யும். இதுக்கிடையில் நீங்கள் பார்க்கணும், இது மிக மகா கட்பந்தன் சொல்ல முடியாது. ஆர்ஜேடி அதே போன்று நம்முடைய ஜேடியு நிதிஷ்குமார் கட்சியும் நம்முடைய லாலு கட்சியும் காங்கிரஸும் இருந்ததுதான் மகா கூட்டணி. சரி, ஆனால் அந்த அளவுக்கு மகா கூட்டணி இது இல்லை. இதைத்தான் நீங்கள் சிந்திக்கணும். மூணு கட்சியும் பெரிய கட்சியாக இருந்த ஒரு காலகட்டம்,
அந்த நேரத்தை விட பிஜேபி தனியாக இருந்து இன்றைக்கு பெற்ற இடங்கள் தான் வாங்க முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு என்னன்னு சொன்னால், ஆர்ஜேடிங்கிற ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தோம் கடந்த தேர்தலில், ஆர்ஜேடியும் பிஜேபியும் கூட்டணி இல்லை இல்லை. அதனால தான் நிதிஷ்குமார் புத்திசாலித்தனமாக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் 5 வருஷம் அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காங்கிரஸையும் லாலுவுடைய கட்சியையும் பயன்படுத்திக்கிட்டார், ஆர்ஜேடியும் பயன்படுத்திக்கிட்டார். பயன்படுத்திட்டு அவர் என்ன சூழ்ச்சி பண்ணார், அந்த ரெண்டையும் கழட்டி விட்டுட்டு நம்முடைய பிஜேபியை சேர்த்துக்கிட்டார். காரணம், ஆட்சியில் இருப்பது பிஜேபி. அதுவும் பிஜேபி சூழ்ச்சியா இவங்க சூழ்ச்சியான்னு தெரியல, யார் சூழ்ச்சியில் சூழ்ச்சின்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்றைக்குமே சூழ்ச்சி நீண்ட நாள் விழாது. எல்லாரையும் எல்லா காலம் ஏமாற்ற முடியாது, சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலம் ஏமாற்ற முடியாது. அதனால இதையெல்லாம் நாம் உணர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதில் மதசார்பற்ற கட்சிகளுடைய வாக்குகள் அதிகம் பிரிந்திருக்கிறது. அப்படி பிரியாமல் இருந்திருந்தால் இந்நேரம் காலையில் வந்து நம்முடைய இந்த கூட்டணிக்கு எவ்வளோ தூரம் வேகமான ஒரு வெற்றி முகம் தெரிஞ்சச்சோ அந்த முகம் தொடர்ந்து இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்னும் நாம் எதையும் முழுமையாக சொல்லிவிட முடியாது. எது எப்படி இருந்தாலும் இந்த 2 கட்சி 3 கட்சி கூட்டணி என்ன வெற்றியை பெற்றுச்சோ அந்த அளவுக்கு உள்ள வெற்றியைத்தான் இப்பொழுது நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். இதுவே ஒரு வெற்றி தான். ஆனால் ஒரு இந்த 30 விழுக்காடு வாக்குகள் அந்த எண்ணப்பட்ட பிறகுதான் நம்முடைய முழுமையான ஒரு சூழல் தெரியும். எது எப்படி இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான கட்சிகள், பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட இவர்கள் ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்களும் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த பீகார் தேர்தலில் மிகப்பெரிய பாடங்கள் இருக்குது. எப்படியெல்லாம் இப்போ வருவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்ல தமிழருடைய உரிமைக்காக போராடாத பாஜக எப்படி ஒரு புதுசாக ஒன்றை கொண்டு வந்து வேல் யாத்திரைங்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த தேர்தல் நேரத்தில் கொரோனா தடுப்பூசி இலவசம்னாங்க, உயிராக இதாக உடமையான பார்க்கும்போது உயிர் தான் நினைப்பாங்க. இதை இதையும் ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எல்லையில் வந்து நாம இல்லை, நம்ம நிறைய விமர்சனங்களை வைக்கிறோம் சார். இப்போ சிராக் பாஸ்வானை வந்து தனியாக நிற்க வச்சு நீங்கள் அதுவும் பாஜக போட்டியிடாத இடங்களில் நிற்க மாட்டோம், ஐக்கிய ஜனதா தளம் மட்டும் அப்படிங்கிறது இந்த குற்றச்சாட்டை சொல்கிறோம். கொரோனா தடுப்பூசி மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. இது என்ன தான் மக்களை ஏமாத்துறதா இருந்தாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற எதிர்கட்சிகளோட கடமை இல்லை. அப்போ அது எதிர்கட்சிகள் சரியாக செய்யலையா அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ளணும், மத்தியிலும் ஆளுங்கட்சி மாநிலத்திலும் பாஜக ஆளுங்கட்சி ரெண்டும் இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஊடகங்கள், சில ஊடகங்களை தவிர பல ஊடகங்கள் விலை போயிருக்காங்க. நீங்கள் அதையும் பாருங்கள், திரு ஆர்ணாப் அவர்களை சுசாந்த் என்ற நடிகர், பீகார் நடிகரை வைத்து கொண்டு அங்கே மிகப்பெரிய சதி செய்தார்கள். ஆனால் கடைசியாக என்னாச்சு, தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு அதே ஆர்ணாப்பை அவர் கைதை பயன்படுத்தி மேற்கு வங்காளத்தில் வெல்லுவதற்கு அடுத்த திட்டம் போட்டாங்க. தன்னை நம்பியவர்களை துரோகம் பண்ணுவது, ஏமாற்றுவது என்பது ஊடகத்தினரையும் இந்த வேலை செய்கிறாங்க. அதனால் ஊடகத்தினர் புரிந்து கொள்ளணும், நாளைக்கு எந்த நிலையிலும் பாஜகவினர் அவர்கள் விஷம் விஷம்தான் என்பதை புரிந்து கொண்டாலே இந்த சில பல உண்மைகள் நாம் தெரிந்து கொள்ள. இல்லை, இதில் அரசியல் அனுபவம் இவ்வளவு வாய்ந்த நிதிஷ்குமாருக்கு இதுவரைக்கும் தெரியலையா, நம்ம எல்லாமே இன்னைக்கு சொல்கிறோம். பாருங்க, போன எலெக்ஷனில் மிக குறைந்த அளவில் வெற்றி பெற்ற பாஜக இன்னைக்கு நிதிஷ்குமாரையும் தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நிதிஷ்குமார் அடிக்கிறாங்கன்னா அது நிதிஷ்குமாருக்கு தெரியாதா? யானைக்கும் அடிசருக்கும்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் காலம் அதுக்கு பதில் சொல்லும். இவர் ஏமாத்தினார் இல்லையா காங்கிரஸையும் ஆர்ஜேடியையும், அப்ப ஏமாத்தினா வில்லனுக்கு வல்லவனுக்கு வல்லவன் உண்டா இல்லையா? அதே மாதிரிதான், அதாவது ஏமாற்றுவர்களுக்கு ஏமாற்றக்கூடியவன் ஒருத்தன் வருவான். அதனால இவர் பாஜகட்டாலாம் குட்டுப்படணுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னா அந்த சரித்திரத்தை யாரால மாற்ற? கண்டிப்பா சார் பேசலாம். குமரவேல், காலையிலையும் கூட நம்ம பேசணும், அப்பயும் வந்து ஒரு இழுபறியான சூழல் இருந்தது. ஆனா இப்ப அதை விட முன்ன நாம் பேசினதை விட ஆர்ஜேடி கொஞ்சம் முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல், பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் திரும்பவும் வந்து பாஜகவினுடைய கூட்டணி 2-3 சீட்டுகள் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த சிச்சுவேஷன் எப்படி பாக்குறீங்க? காலையிலேயே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, இப்போ வந்துட்டு 4 மணிக்கு மேலே வந்துட்டு நிலவரம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அந்த 2 மணி கேப்பில் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, கொரோனா இது இஷ்யூவால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எலெக்ஷனை வந்துட்டு டிலே பண்ணியிருக்கோம், ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அந்த ரீசனு அதெல்லாம் வந்து நாங்கள் எலெக்ஷனில் டிலே பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு நம்மளுக்கு 3 மணி ஒரு நிலவரக்கும் ஒரு 50% ஓட்டு ஷேரிங் தான் நம்மளுக்கு எண்ணியிருக்காங்க, மீதி 50% இது என்னலை அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்துட்டு ஒரு 1500 லீடிங்கில் தான் வந்துட்டு 2 பேருக்கும் போயின்னு இருக்குது, அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு. இப்போயும் வந்துட்டு
சொல்றாங்கன்னா இன்னும் வந்து நமக்கு 30% ஓட் ஷேரிங் வந்துட்டு என்ன வேண்டியது இருக்கு, நமக்கு நிலவரம் வந்துட்டு மிட் நைட்ல தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு என்னன்னா ஆர்ஜேடியோட வெற்றியை வந்துட்டு கொஞ்சம் டிலேவா வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு தெரிவிக்க வந்துட்டு இது பண்றாங்க, அதுதான் பொறுத்து இருக்கும். மற்றபடி வந்துட்டு எதுவுமே இல்லை. நாளைக்கு வந்துட்டு இப்போ பீகார் மக்கள் வந்துட்டு கனவு காண்டாங்க, நம்மளோட விடிவு காலம் எதனாச்சும் வராதான்னு சொல்லிட்டு அந்த கனவை வந்துட்டு நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது வந்துட்டு அந்த கனவு வந்துட்டு அவங்களுக்கு பலிக்கும். இந்த மாதிரி ஆர்ஜியோட ஆட்சி வந்துட்டு அங்கே அமைய போகுது, அதெல்லாம் நம்மளோட கனவுலாம் பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஆர்ஜேடி வந்துட்டு 23% ஓட்டு வாங்கியிருக்கு, முன்னாடி பார்க்கும்போது கம்மியாக இருந்தது 18-19%, இப்போ 23% ஓட்டு வாங்கியிருக்கு. ரெண்டாவது வந்துட்டு பிஜேபியோட லீடிங்கை வந்துட்டு ஆர்ஜேடி வந்துட்டு இருக்கு, 76 வந்துட்டு லீடிங்ல இருக்கு. பிஜேபி வரும் 72 தான் இருக்காங்க, ஆர்ஜேடி பிஜேபி வரும் 19% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது பிளஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கட்சிகளும் வந்துட்டு லீடிங்ல இருக்காங்க. இப்போ ஏஐஎம்எம் கட்சி வந்துட்டு 5 சீட் வந்து லீடிங்ல இருக்காங்க, பிஎஸ்பி 1 சீட் லீடிங்ல இருக்காங்க. அப்ப கம்பேர் பண்ணும் போது வந்துட்டு இந்த கட்சி வந்துட்டு பிஎஸ்பி ஏஎம்ஏ கட்சி வந்துட்டு பிஜேபியோட போக மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க பிஜேபியோட எதிர்ப்பாக தான் இருக்காங்க. அவங்க பிஜேபியோட போற மாதிரினா அவங்களோட தொகுதி அவங்களோட மாநிலத்துல வந்துட்டு அவங்க வந்து அடிபட ஆரம்பிக்கும் பீகார் கம்பேர் பண்ணும்போது. அப்போ வந்துட்டு இந்த கட்சியை வந்துட்டு இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஆர்ஜேடி அலையன்ஸ் வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வச்சுட்டு பிஎஸ்பி இந்த பக்கம் வரும், ஓஐசியினுடைய கட்சி இந்த பக்கம் வரும், அதனால கொஞ்சம் பாசிபிள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆமாம். நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் இல்லாமல் தான் வேண்டான்ட்டு தான் தனியாக போய் இன்னொரு கூட்டணி அமைச்சு தேர்தலில் சந்திக்கிறாங்க. அவங்க இல்லாம ஏன் வெற்றியை நோக்கி போக முடியல? தைரியமா நம்ம இதுதான் அப்படின்னு ஏன் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறோங்கிற கேள்வியா இருக்குல்ல? காலையில சொன்னேன் நான், எப்படின்னா நமது கன்ஃபார்மா வந்துட்டு 150 சீட்ல வந்து நம்ம வந்து லீடிங் இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 500 சீட் லீடிங்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 30 சீட் இருக்கு, 30 தொகுதி இருக்கு, 1000 ஓட்டிங்கில் வந்துட்டு ஒரு 70 தொகுதி இருக்குண்ணா. அப்போ கம்பேர் பண்ணும்போது அது வந்து 100 வருது. அப்போ வந்துட்டு அது லீடிங் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது அப்போ வந்துட்டு ஆர்ஜேடி காங்கிரஸ் ப்ளஸ் கம்யூனிஸ்டோட இது வந்து கூட்டணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு 150 மேலே வந்துட்டு நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். போன வாட்டி இப்போளோட ஆர்ஜேடியோட வந்து ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எப்படின்னா போன வாட்டி நம்ம எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அதோட அதிகமான தொகுதியை வந்துட்டு கூட்டணி வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம பேசலாம் பிரியன் சார். காலையில இருந்து இழுபறி பேசுறோம், எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு நேரம் பேச போறோம்னு தெரியல. இந்த இழுபறியான சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரியன் சார்? அமெரிக்கன் எலெக்ஷன், அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் சார் கேக்குது, நீங்க பேசலாம், கேக்குது பேசலாம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 கட்ட தேர்தலுக்கு முன்னாடி 1 மாசம் வரையும் பாத்தீங்கன்னா பாஜக ஜேடியு கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த 3 கட்ட தேர்தல் முதல் கட்ட தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பரப்புரை எல்லாம் நடந்த போது பிரதமர் போன்றவர்கள் எல்லாம் வந்து பேசின போது அவர்கள் பெரும்பாலும் பேசினது என்னன்னா பீகார்ல வந்து பழையபடி அந்த நேஷனல் பிரச்சனைகள், தேசிய பிரதேச பாதுகாப்பு, இந்த பாகிஸ்தான் அசம்பிளியில வந்து ஒரு அமைச்சர் பேசினாரு புல்வாமாக்கு நாங்க தான் காரணம்னு, நீங்களா பாகிஸ்தான் தான் பண்ணாங்கன்ட்டு அந்த விஷயத்த பேசினாங்க. அப்புறம் சிஐஏ விஷயத்த பேசினாங்க, அப்புறம் வந்து ராமனுக்கு கோவில் கட்டணுன்ற விஷயத்த பேசினாங்க, காஷ்மீர்ல சொத்து வாங்கலாம்ன்ற விஷயத்த பத்தி பேசினாங்க. இப்ப சொல்றாங்க பாஜக நாங்க அங்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கோம், நிறைய திட்டங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் கூட எல்லாருமே பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க, அதுதான் உண்மை. ஆனா ஜங்கிள்கா யுவராஜின்னு வந்து தேஜஸ்வரி யாதவ வந்து பிரதமர் சொன்னார். ஏன்னா தேஜஸ்வரி யாதவ் வந்து யங்ஸ்டரா இருந்தா கூட அவர் வந்து திருப்பி ரியாக்ட் பண்ணாம அவர் பேசினது என்னன்னா அவர் வந்து அடிமட்டத்துல பீகார்ல இருக்கிற ஊழலை பத்தி பேசினார். வேலையில்லா திண்டாட்டம், 25 வயசு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 30% பீகார்ல இருக்காங்க, அவருடைய வேலையில்லா திண்டாட்டம், 23 லட்சம் பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகாருக்கு போனாங்க, அவருடைய கஷ்டங்கள், அதை வந்து கவர்மெண்ட் கண்டுக்காது இருந்த விஷயங்களை பத்தி அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லாத விஷயங்களை பத்தி பேசினார். அதுக்கப்புறம் மதுவிலக்குன்ற பேர்ல நடக்கிற கேலிக்கூத்து, எல்லா கிராமங்களையும் கள்ளச்சாராயம் எல்லாம் கிடைக்குதுங்க, இந்த விஷயங்களை தான் தேஜஸ்வரி யாதவ் பேசினார். 247 கூட்டங்கள் அவர் பேசினார். அவர் பேசின கூட்டங்களுக்கு எல்லாம் மக்கள் திரண்டு, இளைஞர்கள் திரண்டு வந்தாங்க. அப்ப கடைசி கட்டத்துல எக்ஸிட் போல்ல என்ன முடிவு வந்தது? 7 எக்ஸிட் போல்ல 3 எக்ஸிட் போல்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி பெறும் வந்தது, 4 எக்ஸிட் போல்ல வந்து இழுபறின்னு வந்தது. கிட்டத்தட்ட இழுபறி நிலைமை தான் இப்ப நீடிக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் ஆர்ஜேடி அந்த பிரதிநிதி சொல்றாரு அவங்க வெற்றி பெறுவோம் சொல்றாரு, அது அவருடைய நம்பிக்கை, நான் அதை பத்தி ஒண்ணும் சொல்ல வரல. பட் இப்ப இருக்கிற நிலைமையில இழுபறி போறதை பாக்குறோம் நம்ம. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த வெற்றி ஆர்ஜேடி அந்த காங்கிரஸ் இந்த அவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி ஏன் கிடைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்பெனியோட ஓட்டை பிடிச்சது வந்து ஓபைசி.
உதாரணமா சீமாச்சல் ஒரு தொகுதியில ஓபிசியுடைய ஆள் வந்து 52,000 ஓட்டு வாங்குறாரு, பிஜேபி 48,000 ஓட்டு வாங்குறாங்க, ஆர்ஜேடி 32,000 ஓட்டு வாங்குறாங்க. இந்த ஒரு தொகுதி உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ எத்தனை தொகுதியில வந்து ஓபிசியோட ஆட்கள் வந்து ஸ்பாயில் பண்றாங்க பாருங்க. இதே மாதிரிதான் இந்த ஓபிசி வந்து மகாராஷ்டிராலையும் காங்கிரஸோ என்சிபியோட வெற்றிகளை வந்து ஸ்பாயில் பண்ணார். இவர் வந்து இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுறேன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்க சக்திகளுக்கு ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மாநிலங்களையும் போய் கிட்டத்தட்ட பிஜேபியோட பிடி மாதிரி ஆயிடுவார் போல் இருக்கு போற போக்குல பார்த்தா. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிராஜ் பாஸ்வான் என்ற ஒருத்தரை வந்து உருவாக்கினாங்களா தானா உருவாச்சான்னு தெரியாது. அவர் என்ன பண்ணாரு, 143 இடங்கள்ல ஜேடியு போட்டி போடுதுன்னா நான் ஜேடியுக்கு தான் எதிரி, நிதிஷ்குமார் முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு 143 இடங்கள்ல அவர் ஆளுங்களை நிக்க வச்சாரு. அதுல பாதி பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பாஜக இருந்து போன வந்தாங்க இருக்கான், அவங்க அவன் போட்டி போடுறான் எடுத்துட்டு. அது தவிர பிஜேபி எங்க போட்டி போடுதோ அந்த இடத்துல அதனோட வேட்பாளர் நிறுத்தாம பிஜேபிக்காக பாடுபடுறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா தான் இன்னைக்கு வந்து பிஜேபி அந்த அந்த கருத்து கணிப்புல சொன்ன மாதிரியான மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கம்பைன் வந்து பெற முடியாதபடி போயிருக்கு. ஆனால் அது அருணன் சார் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு நல்ல பாடம். ஏன்னா இது நிதிஷ்குமாருக்கு ஒரு பாடம். நிதிஷ்குமார் வாழ்க்கையில இறுதி கட்டத்துல அரசியல் இறுதி கட்டத்துல இருக்காவது ஒரு பெரிய பாடத்தை கட்டுன்னு கொண்டு அரசியல் இருந்து விலக போறார். நிச்சயமா அவரை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிஜேபியில. அவர் முதல்வர் கேண்டிடேட்டா அவர் ஆக்கினா கூட, அவர் முதல்வராக ஆக்கினா கூட, அவர் வெற்றி பெற்று முதல்வராக ஆக்கினா கூட அவரை 6 மாதத்துக்கு மேல அவர் நீடித்து விட மாட்டாங்க. அவருடைய கட்சியை வந்து கரைச்சிடுவாங்க போட்டு. அதாவது எந்த ஒரு மாநிலத்துல ஒரு கட்சியை பிடிச்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கடைசியில் அந்த கட்சியே அழிச்சு விட்டு மேல வரதா சிவசேனாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து அவர்களே பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், பாஜகவே பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து அந்த வேலையை வந்து நிதிஷ்க்கு எதிராக தொடங்கி இருக்காங்க. நிதிஷ் உண்மையிலேயே புத்திசாலியாக இருந்தார் என்றால் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இமீடியட்டா மகாராஷ்டிரால எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்ததோ அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சிக்கு அவர் முயற்சி பண்ணணும். அதுதான் அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் பாதுகாப்பா இருக்கும். இல்லாட்டி அவர் பாஜக சொல்றது கேட்டு முதலமைச்சர் ஆனார் என்றால் நிச்சயமாக சொல்றேன் அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஜேடியு இந்த கட்சியே இருக்காது, எல்லாரும் பிஜேபி ஐக்கியம் ஆயிடுவாங்க. வெளியில வந்து ஆர்ஜேடி கூட கூட்டணி வைக்கணும் மகாபத்தன் கூட்டணியோட அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் இந்த பக்கம் சிராக் பாஸ்வான தனியா நிறுத்துறாங்களா, அவரு மேல ஒரு அவநம்பிக்கை பாஜகவுக்கு இருந்துகிட்டே இருக்கிறது, அதை பாஜக வெளிப்படுத்தாம சிராக் பாஸ்வான வச்சு வெளிப்படுத்த வச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானதா இருக்கு இல்லையா? கண்டிப்பாங்க, பாஜக சிராஜ் பாஸ்வான் வந்து ஏற்பாடு பண்ணதே பாஜக தான் என்னோட அபிப்பிராயம். நாளைக்கு கூட இங்க ஏடிஎம்கேக்கு எதிராக இன்னொருத்தர ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்க, அது மாதிரி தான் பாஜக ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாங்க. நான் சொல்றது என்னன்னா வந்து சிராஜ் பாஸ்வான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க தான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜினா வந்து அவரை நிக்க வச்சுதாங்க ஆக்சுவலா. ஏன்னா வந்து தன்னை விட தங்களை விட குறைவான இடங்கள் வந்து பாஜக இது நிதிஷ்குமார் வாங்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சாங்க. அவங்களை எதிர்பார்த்தது இப்ப நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா, அதுதான் உண்மை. இந்த விஷயம் வந்து நிதிஷ்குமாருக்கு புரியாத விஷயம் கிடையாது. ஒரு கட்சியை வந்து ஒரிசால நல்லவேளை பிஜேடியை வந்து இந்த மாதிரி அழிக்க மாட்டாங்க, நவீர் பட்நாயக் புரிஞ்சுட்டு அதுல இருந்து விலகிட்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அசாம் கன பரிஷத் அசாம்ல அது மாதிரிதான் ஆச்சு. அசாம் கன பரிஷத் இருக்கிறனவே தெரியல. இப்போ நீங்க எந்த 3 மாநிலமும் எடுத்துக்கோங்க, அந்த மாநில கட்சியோட கூட்டி வைப்பாங்க, கடைசியில அதையே அழிக்கிற விதத்துலதான் அவங்க வளர்ச்சி இருக்கும். அதை பாக்கணும். சோ தமிழ்நாட்டுல நாளைக்கு என்ன நடக்க போது நம்ம கற்பனை பண்ணி இல்ல. கண்டிப்பா சார், ஓஐசி பத்தி பேசும்போது ஓஐசி வந்து ஒரு ஸ்பாயிலரா இந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. நான் அது என்னன்னா இன்னொரு ஆங்கிள் இருந்து யோசிச்சா மகாகட்பந்தன் கூட்டணி அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்களா, இல்ல இவ்வளவு ஓட்டிங் ஓட் ஷேரிங் அவங்க இருக்கு அவருக்கான ஓட்டு விடும் அப்படிங்கும் போது அவரு கேட்ட சீட்டை கொடுத்து அனுசரிச்சு போகிறதுக்கு ஆர்ஜேடி அந்த இடத்துல தவறளிச்சிருச்சா, இல்ல இந்த பக்கம் வந்து ஓவைசி தவறளிச்சிட்டாரா? அப்புறம் ரெண்டு கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஓவைசியை மட்டுமே இந்த இடத்துல குற்றம் சொல்றது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் இருக்கேன். சார் ஓபிசி வந்து பிஜேபி காங்கிரஸ் எல்லாருமே குறை சொல்லிட்டு ஒரு தனி அணி அமைக்கிறார் சார். அவர் எங்க சார் கூட்டணி சேர்த்துக்கிறது? அவர் வந்து காங்கிரஸையும் தாக்குறாரு சில சமயம், பிஜேபியும் தாக்குறாரு அவரு. அதனால வந்து இந்த கூட்டணியில வந்து ஒரு சேரத்துக்கு இஷ்டப்படுறது. அவர் ஒரு தனி கூட்டணி அமைச்சு பிஎஸ்பி போன்ற கட்சிகளோட ஒரு தனி கூட்டணி அமைச்சு சின்ன சின்ன கட்சிகளை வச்சு அமைச்சு எங்கெங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்காங்களோ அங்கெல்லாம் போட்டி போட்டு அந்த மதச்சார்பற்ற சக்திகளுக்கு போக வேண்டிய ஓட்டை பிரிக்கிறார். அதன் மூலமாக பிரிக்கிறதன் மூலமாக பாஜக வெற்றிக்கு அவர் உதவார். மகாராஷ்டிரால சக்சஸ்ஃபுல்லா பண்ணினாரு, நாளைக்கு வெஸ்ட் பெங்கால்ல போய் பண்ணுவாரு, இன்னைக்கு வந்து பாட்னால பீகார்ல பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. இதனாலதான் சொல்றேன் நானு. இன்னொரு விஷயம் இருக்கு, ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்பைன்ல வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இதா இருந்திருக்கலாம், சீட்டு வழங்குற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் லிபரலா இருந்திருக்கலாம். எப்படின்னா இந்த கூட்டணியில இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில ஜித்தன் ராம் மஞ்சி இருந்தார், அவர் ஆகஸ்ட் மாசம் வெளியே போயிட்டார். அவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபேந்திர குஷ்வாகான்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய கட்சியும் வெளியில போயிடுது.
அப்புறம் எலெக்ஷன் கூட்டணி அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு ஒரு கட்சி அவருக்கு கட்சி வெளியில போயிடுது ஆர்ஜேடிக்கா. சோ இதெல்லாம் வந்து அரவணைச்சு இவர்களெல்லாம் அரவணைத்து கொண்டு ஆர்ஜேடி பயணப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு ஒரு ஸ்வீப்பிங் 150 இடங்கள்ல வந்து இப்பவே கூட வந்திருக்கலாம். இந்த இழுவரி நிலைமை இருந்திருக்காது. ஒருவேளை ஆர்ஜேடியில இருக்கிற தேஜஸ்வி யாதவ் நல்ல ஒரு அவர் வந்து இளைஞரா இருந்து மக்களை கவர்ந்தா கூட இன்னும் அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியில அவர் இன்னும் நிறைய அடிபட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். சோ போக போக அவருக்கான இப்ப அரசியல் வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கிறதுனால அவர் அடுத்த கட்டத்துல வந்து இன்னும் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பாரு, இன்னும் பல ஸ்ட்ராட்டஜிகளை வகுப்பாருன்றதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பா சார், எல்லாத்தையும் அரவணைச்சு போயிட்டு இருக்கலாம், நிறைய கட்சிகளையும் விட்டுட்டாங்கிற விஷயங்களையும் நீங்க பட்டியலிட்டுறீங்க. அப்ப திரும்ப நான் அந்த கேள்விதான் கேட்க வேண்டியது இருக்குது, எல்லாரையும் அரவணைச்சு போனாதான் பாஜக வீழ்த்த முடியுங்கிற நிலைமையில இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம பேசலாம். அருணன் சார், இப்போ பிரியன் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இந்த பிரச்சாரத்துல இருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுல ராணுவத்தை பத்தி பாஜக வழக்கம் போல பேசுறாங்க, தேச உணர்வுகளை தூண்டிவிடுற மாதிரி, மத உணர்வுகளை தூண்டுற மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க, நாங்க கோயில் கட்டுவோம் அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன கேள்வினா, இந்த பக்கம் பீகாரை சார்ந்த வெளிமாநில தொழிலாளர்கள் தான் கால்நடையா இங்கிருந்து கொரோனா காலத்துல போனாங்கிற பல்வேறு விஷயங்கள், அவ்வளவு பேர் பட்டினியா இருந்தாங்க நம்ம பேசணும். இப்பொழுது மத உணர்வுகளையும் தாண்டி அது கொஞ்சம் மட்டுப்படுத்தி தான் இன்னும் அந்த மக்களுக்கு தெரியுதா, மத உணர்வுகள் மட்டும்தான் இன்னும் மேலோங்கி இருக்கிறதா, இன்னும் எத்தனை நாள் இதை மட்டுமே வைத்துக் கொண்டு பிஜேபி முன்னேற முடியும், நம்ம எந்த விஷயங்களும் சொன்னாலும் எடுபடாதா அப்படிங்கிற கேள்விக்குள்ள நான் போறேன். இல்ல, இது ஒரு அடிப்படையான அரசியல் கேள்வி. இப்ப வட இந்தியா இப்படித்தான் இருக்கு, இதுதான் உள்ள ஆபத்து. நீங்க பாருங்க, இந்த ராஷ்டிரிய ஜனதா தள் அணிவகுப்பு என்பது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற அரசியல், மக்களுடைய அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனைகளை தான் பேசினாங்க, மக்களின் சமூக நீதி பிரச்சனையை தான் பேசினாங்க. இந்த கால்கடுக்க பல நூறு மைல்கள் நடந்து வந்தாங்களே இந்த பீகார் உழைப்பாளி மக்கள், தெற்க இருந்து வடக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுக்க முடியாத வக்கற்ற அரசு தான் இந்த நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சி. அதை பத்தி எடுத்து சொன்னாங்க. இந்த வேளாண் சட்டங்கள் பீகார் விவசாயிகளை கடுமையாக பாதிக்க போகுது, அதை பற்றி பிரச்சாரம் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப வலுவாக நீங்க வந்து அந்த கூட்டமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தேஜஸ்வி யாதவுடைய அந்த கூட்டங்கள்லாம் வருது, அந்த புகைப்படம், அதே போல அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாம், அதே போல சிபிஐ கட்சியினுடைய இளம் தலைவர் கன்னியாகுமார் பல்லாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுடைய கூட்டத்துக்கெல்லாம். அங்க என்ன பேசினாங்க, அவங்க அடிப்படையாக மக்களின் வாழ்வாதாரத்தை பத்தி பேசினாங்க, சமூக நிலைமையை பத்தி பேசினாங்க. இதையெல்லாம் தாண்டி போய் நம்ம நாட்டு பிரதம மந்திரி மோடி அங்க பிரச்சாரம் பண்றார். நீங்க ஒன்ன கவனிக்கணும், அவர் பிரச்சார மேடையில அந்த பின்புலத்துல நிதிஷ்குமார் படமே கிடையாதுங்க. பல கூட்டங்கள்ல நிதிஷ்குமார பேரே உச்சரிக்கல, பத்திரிகையெல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்படி தெரியுமா கேலி பண்ணாங்க, பீகாருடைய முதல்வர் வேட்பாளர் மோடி தானோ, ஏன்னா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப பிரதம மந்திரி பதவியை விட்டுட்டு பீகார் முதல்வர் ஆயிடுவாரா மோடி, கேள்வி பண்ண பிறகு கடைசி ஒன்று ரெண்டு கூட்டங்கள்ல மட்டும் நிதிஷ்குமார், அதுலயும் நைஸா ஒரு வாக்கியம், இந்த அணியில் நிதிஷ்குமார் கட்சியை விட பாஜக கூடுதல் இடங்களை பெற்றாலும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவார், அப்படின்னா நாங்க போனா போகுதுன்னு உங்களுக்கு விட்டு தர்றோம் என்பது போல. அப்படின்னா அதுலயே ஒரு சூழ்ச்சி இருக்கு, உள்குத்து வேலை. அப்படின்னா நீங்க அதிக இடம் வாங்காத அளவுக்கு நாங்க வந்து சிராஜ் பாஸ்வானை வச்சு அங்க வேலை பார்த்து வச்சிருக்கோம் பாத்துக்கன்னு. ஆகவே அவங்க வந்து எத்தகைய தந்திரத்தையும் பண்ணுவாங்க ஒண்ணு. ரெண்டாவது அவங்களுடைய பிரச்சார முறை, இந்த இந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் வாழ்வாதார பிரச்சனைய ரியல் ப்ராப்ளம், மெய்யான யதார்த்தமான மக்களின் பிரச்சனைகளை வந்து இந்த அணி என்பது பேசு, மதச்சார்பற்ற கூட்டணி என்பது மகா கூட்டணி என்பது. ஆனா இவர் போய் பிரதம மந்திரி என்ன பேசினாரு, இவர் 6 வருஷம் ஆட்சியில இருக்கார்ல, நான் வந்திருக்கேன் பிரதமர், நான் என்னவெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா இந்த 6 வருஷம், அல்லது இந்தியா பூரா பேசாம நம்மையா, பீகார் மக்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்களான்னு சொன்னாரா, இல்லங்க. அல்லது அவருடைய பாஜகவும் இருந்துதானே நிதிஷ்குமாருடைய கூட்டணி ஆட்சி கடந்த 3 ஆண்டுகளாக அல்லது 2.5 ஆண்டு காலமாக, அது என்னென்ன பண்ணிச்சு வளர்ச்சி திட்டங்களை நிவாரண திட்டங்களை அப்படின்னு பேசினாரா, இல்லங்க. அவருடைய பேச்சுக்களை பூரா பத்திரிகையில வந்திருக்குது, அதை வந்து நம்ம பிரியன் வந்து நல்லா சொல்லிட்டாராவே, நான் அதை மீண்டும் சொல்ல விரும்பல. அதை விட எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு, பத்திரிகையெல்லாம் எழுதிச்சு என்ன தெரியுமா பேசி விட்டாரு, கடைசியா போய் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தை கொடுக்க மறுக்கிற
இந்த மகா கூட்டணி தலைவர்களுக்கு அவங்க கட்சிகளுக்கு பீகார் மக்களே ஓட்டு போடாதீர்கள். இப்படி ஒரு பிரதம மந்திரி பேசுவார் நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அது அது வந்து ஒரு பார்க்கதான் மதவெறி பிரச்சாரங்கள் வகுப்புவாத பிரச்சாரங்கிறது ஒரு மத முழக்கம். உண்மையிலேயே ஒரு தேர்தலில் வந்து மதத்தை பயன்படுத்த கூடாதுன்னு விதியெல்லாம் இருக்கு. நம்ம தேர்தல் ஆணையம் வந்து பிரதம மந்திரி பேசுனா மத்திய ஆளுங்கட்சி பேசுனா பெருசா கண்டுக்கிறாரு. அவர் பாட்டு பிரதம மந்திரி அப்படி பேசுறாரு. இந்த முழக்கத்தை கொடுக்காத கட்சிகள் ஓட்டு போடாதீர்கள் என்று பிரச்சாரத்தை கிளப்புறாருங்க. அது ஓரளவு எடுபட்டிருக்கோம் என்றுதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இல்ல கண்டிப்பா சார், கொரோனாவுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு முதல் தேர்தல்னா பீகார் தான். அதற்கு பிறகு இந்த இன்னொரு 6-7 மாதத்திற்குள்ள 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு உள்ளடக்கம், கேரளா இருக்கு, அசாம் இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அப்ப இதே மாதிரி எதிரொலிக்குமா அப்படிங்கிற கேள்விய அரசியல் நோக்கர்கள் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே, இது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, இப்ப நான் அதுக்குதான் வர்றேன். இப்ப பாத்தீங்களா, இவ்வளவையும் விட்டு விட்டு அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் சொல்லாதவருக்கு ஓட்டு போடாதீங்க நாட்டு பிரதம மந்திரி பேசுனா தமிழ்நாட்டு பாஜக காரங்க என்ன செய்வாங்க? வெட்டுவேலி யாத்திரைதான் நடத்துவாங்க. தமிழக மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், தமிழக அரசு கூட புலம்புது. இவங்க எந்த அளவுக்கு பணிஞ்சு போறாங்க, எந்த அளவுக்கு பல்லக்கு தூக்குறது இந்த மோடி இந்த எடப்பாடி அரசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒன்றை சொல்லுவேன், நம்ம அரசு இந்த சென்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே அரசு தான், தமிழக அரசு. அந்த தமிழக அரசுக்கு ஜிஎஸ்டி பாக்கி 12,750 கோடி, பல விஷயங்கள் பத்தி விவரமா பேசுறாம ஜெயக்குமார் இந்த 12,750 கோடியை பத்தி கேட்டா என்ன சொல்றாரு? நான் பலமுறை பேசி பார்த்துட்டேங்க, ஆனா வரமாட்டேங்குது. அதுக்காக யாத்திரை நடத்தினாங்க. சரி, வெற்றிவேலி யாத்திரைனா அவங்க வேலை பத்தி பேசுங்க, முருகனை பத்தி பேசுங்கன்னா வந்து மாநில அரசுடைய டிஜிபி போய் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்காரு. என்ன தெரியுமா, இந்த வேலி யாத்திரைக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்ல, இது மத யாத்திரையே அல்ல, இது முழுக்க முழுக்க அரசியல் யாத்திரை. அப்ப மதத்தை சொல்லி அரசியல் வளர்ப்பது, இதை தவிர உங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. பீகார்ல ராமர், தமிழ்நாட்டுல முருகர் அப்படின்னு தான் வருவாங்க. ஆனா தமிழ்நாடு கண்டிப்பாக இதையெல்லாம் எளிதாக சமாளிக்கும். நமக்கு வந்து நம்ம எளிதா கேட்டுருவோம், அந்த மாதிரி அங்க கேட்டாங்களே இல்லையா, ஒரே கேள்விதான், ஐயா வேலை தூக்கிட்டு வர்றீங்க ஆனா வேலை கொடுக்க தயாரா இல்லையே, என்னாச்சு 2 கோடி வேலை ஆண்டுக்கு? அடுத்த பாயிண்ட், ரைட், வெற்றி வேல் வேல் வேல்ங்கிறீங்கல்ல, கந்த சஷ்டி கவசங்கிறீங்க, அப்படின்னா இந்த அறுபடை வீடுகளிலாவது கருவறைக்குள் தமிழில் மட்டுமே அர்ச்சனை, கந்த சஷ்டி கவசம் மட்டுமே ஒலிக்கும் எம்பெருமான் முருகன் அவருடைய கருவறையில் என சொல்ல தயாரான்னு கேட்டோம். இப்ப என்ன தெரியுமா பதில் சொல்லிருக்காரு, பதில் சொல்ல வேண்டிய நிலைமையா ஆளாக்கிட்டோம், அதான் தமிழ்நாடு அவர் சொல்லியிருக்காரு. இல்லங்க, தமிழ்லயும் வந்து அங்கெல்லாம் அர்ச்சனை நடக்குதுங்க, போய் கேட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம், தமிழில் மட்டும்னு சொல்லு, ஏன்னா இது தமிழ் கடவுள். நிச்சயமா சார், பீகாரினுடைய அந்த முடிவு நம்ம இங்க எதிரொலிக்காது அப்படிங்கறதான். தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம பேசலாம். கண்டிப்பா சார், நம்ம பேசலாம், தொடர்ந்து அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். இதயத்துல சார், இப்போ இந்த இடுபறைக்கு பிறகு இது உள்ளுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. கடந்த முறை 41 சீட்டு கொடுத்து 27 இடங்கள்ல காங்கிரஸ் வின் பண்ணாங்க, இப்ப 70 இடங்கள், 20 இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிறதா. காங்கிரஸ் நிறைய தொகுதிகளை கேட்டு வாங்கி பெற்றாங்க, ஆனா அது இழப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஜனதா தளம் யூ அவர்கள் அதிகமான இடங்கள் எடுத்தாங்க, பாதிக்கு சரி பாதிக்கு மேலே எடுத்தாங்க. சரி, அவர்கள் இன்றைக்கி நிலைமையை பார்த்தீங்கன்னா அதே பர்சன்டேஜில் தான் வர்றாங்க எண்ணிக்கையில். சரி, காங்கிரஸ் அதில் பாதி தான் அதுக்கு கீழே வந்துட்டாங்க, இப்போ அதே 40க்கு மேலே தான் அவங்க வர்றாங்க. சரி, ஆர்ஜேடி எடுத்துக்கோங்க, அவங்களும் ஏறத்தாழ பாதிக்கு மேலே 140-150 சீட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பர்சன்டேஜ் வைஸ் அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு 3 பெரிய கட்சிகள் கூட்டணி, காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஜனதாதள யூ. அந்த சூழல் வேறு, இந்த சூழல் வேறு. அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். அப்போ பாஜக என்ன எடுத்தாங்களோ அதுதான் இப்போ எடுத்திருக்காங்க, இவங்களை சேர்த்து, ஜனதாதள யூவை சேர்த்து. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பர்சன்டேஜும் குறைவாக தான் இருக்குது. அதனால் இப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரி, இப்போ புத்திசாலித்தனமான ஒரு மனிதராக இவர் நிதிஷ்குமார் இருந்தார்னா
தன் கட்சியும் தானும் இன்னும் மரியாதையை இழந்து விட்டக்கூடாது. அகாலி தள கட்சி மாதிரியோ அல்லது சிவசேனா மாதிரியோ அல்லது தேவிலாலுடைய ஹரியானா கட்சி மாதிரி ஆயிடக்கூடாது, நம்மளை காணாக்கிடுவாங்கிற எண்ணம் அவருக்கு வரும் என்று சொன்னால், போஸ்ட் போல் அலையன்ஸ், இந்த தேர்தலுக்கு இந்த அலையன்ஸ்லையாவது அவர் புத்திசாலித்தனமாக உண்மையான செக்குலர் மேனா, அவருக்கு வாக்கே செக்குலர் மேன்ங்கிறதுனால தான் வந்தது. இப்போ அவருடைய அந்த மதசார்பற்ற தன்மைக்கு இப்போ கேள்விக்குறி வந்துருச்சு. தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு போனார், மத்தியில் பாஜக ஆட்சியிருந்தனால. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் ஒரு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம சகோதரர் அருணன் அவர்கள் சொன்ன மாதிரி, அங்கே பீகாரில் அந்த மத சாயம் என்பது இன்றைக்கி வடநாடு முழுக்கும் எடுபடும். நான் ஏற்கனவே சொன்னேன், உயிரா என்று வரும்பொழுது கொரோனான்னு காமிச்சிட்டாங்க, அதே மாதிரி மதமா என்று வரும்போது ராமரை காமிச்சாங்க. இப்போ நீங்கள் கூட ஒரு அருமையான கேள்வி சார், நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் அது தமிழகத்தில் எடுபடுமாண்டு, எடுபடாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு இப்போ தமிழ்நாட்டுடைய எந்த ஒரு உயிர் பிரச்சனையிலும் இதுவரை பாரதிய ஜனதா எந்த விதமாக போராடவில்லை, அதற்காக பாடுபடவில்லை. மக்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவங்க நோட்டாவுக்கு கீழே இதுவரையும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சி தலைவரில் திமுக இருந்தோ மற்றெல்லாம் இழுத்துட்டு போனாலும் கூட நடக்காது. என்ன காரணம் சொன்னால், நம்ம மக்களுக்கு பெரியார் யார், அதே மாதிரி வந்து இந்த மனுநீதி என்பது என்ன, மனு அநீதி என்பது என்ன, இந்த ரெண்டுமே அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் தேர்தல் என்பது வேறு. இந்த தேர்தலில் வந்து கடந்த முறை ஒரு அரை விழுக்காட்டில் தான் திமுக கூட்டணி வாய்ப்பு இழந்தது. இவ்வளவுக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடியே அந்த நேரத்தில் வந்து அவர் போகாத ஊர் இல்லை. நமக்கு நாம் இருக்கிறதா தேர்தலுக்கு முன்னே போய் எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்தார், ஒரு கடுமையான உழைப்பு, அதனுடைய விளைவு தான் இந்த அறவிழுக்கு. அந்த அறவிழுக்காட்டை தான் நாம் வெற்றி பெற வேண்டியதுக்கு நிறுத்தினது யார் காரணம்னா, பிரதமராயிருந்த மோடி அவர்கள் என்ன பண்ணார்னா, நான் முன்னணியில் இருக்கும்போது, இதே கலைஞர் தொலைக்காட்சியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், திமுக முன்னிலையில் இருந்துச்சு, இவர் அங்கிருந்து வாழ்த்து சொல்கிறார் அன்றைய. ஆமாம், அந்த வாழ்த்து எப்படி இலங்கையுடைய பிரதமருக்கு முன்கூட்டி வாழ்த்து சொல்கிறாரோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வாழ்த்து சொல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இங்கே ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. அந்த வாழ்த்து என்ன ஆகுதுன்னா, மத்திய அரசு அதிகாரிகளோ மாநில அரசு அதிகாரிகளையோ மாற்றுது. அதன் விளைவு என்ன சொன்னால், அப்பாவு சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு போன்றவருடைய நிலைமை, அவர் வெற்றி பெற வேண்டியது, தென்காசி வெற்றி பெற வேண்டியது, அறந்தாங்கி வெற்றி பெற வேண்டியது, இப்படி தமிழ்நாட்டில் 500,000 இடங்கள் இதில் வெற்றி பெற வேண்டிய எல்லா தொகுதிகளும் ஏறத்தாலும் 20-30 தொகுதிகள் நம்மை விட்டு போச்சு. இது எதுக்குன்னா, அதைத்தான் இன்னைக்கு பீகாரில் செய்கிறாங்க. இன்னைக்கு காலையில் வெற்றி முகத்தில் இருந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு சூழல் மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் ஒரு வெடி கொண்டாட்டம் மாதிரி, இவ்வளவுக்கு அவங்க முன்னணி வரல, அந்த நேரத்திலேயே அவங்க ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி அவங்க பண்ணதன் விளைவு என்னாச்சுன்னு சொன்னால், அதிகாரிகள் என்ன செய்வாங்க, ஓட்டு என்றது தானே மனுஷன் தானே, ஆக மிரட்டல். இப்போ தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, இவ்வளவு நேரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ வேண்டுமென்றே இழுபறியை அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள், ஆட்சியாளர்களும் தேர்தல் கமிஷனும். அப்போ இதை நீங்கள் வந்து இப்படி தான் எண்ணணும். இதுக்கு முன்னே இதே பீகார் தேர்தல் வந்து 7 மணி 8 மணிக்கெலாம் தேர்தல் முடிவு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு இரவு தாண்டி நாளைக்கு தான் தேர்தல் முடிவு வரும் அப்படின்னு சொன்னால், அமெரிக்க தேர்தலுங்கிறது வேறு, அங்கேனா வாக்குச்சீட்டு. ட்ரம்ப்பே சொன்னார், நாங்கள் இந்திய மக்கள் மாதிரி என்ன ஏமாளியா, எங்கள் நாட்டிலலாம் அது வைக்க முடியாது, எது வைக்க முடியாது, மிஷின் வச்சு பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அது பாருங்கள், அது ஒரு எவ்வளோ பெரிய உண்மையை வந்து போகிற போக்கில் ட்ரம்ப்பு சொன்னார். அப்போ இந்த நிலைமை, அது கூட என்ன செய்கிறாங்கன்னா, 5%, 10%னா மிஷினில் வந்து ஹேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தாண்டி தான் இன்றைக்கி இவங்க ஜெயிச்சாகணும். காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி ஜெயிக்கணுன்னா அவங்க செய்திருக்கக்கூடிய அதை தாண்டி தான். எப்படி உங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பல தொகுதியில் என்ன நிலைமை நடந்துச்சு உங்களுக்கு தெரியும், பல ஒரே எண்ணிக்கையில் பல பாராளுமன்றத்தை ஜெயித்தாங்க. சமீபத்தில் கூட எங்கள் தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னார், பாஜக ஜெயித்த 300-க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு வருஷத்தில் நடந்த 169 தொகுதிகளை மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சு, மீதி தொகுதிகளை எதிர்கட்சி ஜெயிச்சு. இப்போ எப்படி பாதிக்கு பாதி ஜெயிக்குது, இதே பாஜக பாராளுமன்றத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிங்கிறது 20-30 வரக்கூடாது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாஜக பீகாரில் அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றது, ஆனால் இன்றைக்கு சரிவாதியாக இன்றைக்கி காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி இருக்குதுன்னு சொன்னால், அப்போ மக்களுடைய மாற்றம் வந்திருக்கு. இவர்கள் செய்த அந்த தவறின் காரணமாக ஏதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 விழுக்காடுன்னு வச்சுருங்க, அந்த வெற்றி தோல்வி அதில் தான் வரும். ஹேக் பண்ணுறது முழுசும் ஹேக் பண்ண மாட்டாங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் செய்ததை தமிழ்நாட்டில் அவங்கள செய்ய மாட்டாங்க, சில மாநிலங்களில் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வந்து
சட்டமன்ற தேர்தல்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் பீகார் இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்வா சாவா ஒரு போராட்டம். கொரோனாவுக்கு பிந்தையது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாய பிரச்சனையிலிருந்து பல்வேறு பிரச்சனை அவர்களுக்கு எழுதா இல்லை. கண்டிப்பாக சார், நம்ம விமர்சனங்களை வைக்கிறோம். அப்போ 11 மணி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பேலட் வந்து சரியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க பின்னோக்கி போன உடனே அது சரியா வேலை செய்யலங்கிற குற்றச்சாட்டு வைப்பீங்களான்னு எதிர்த்தரப்புல கேள்வி வைக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன், தாமதத்துக்கு என்ன காரணம்? நீங்க ஹேக் என்பது எப்போ வைக்கிறது? நீங்க தாமதம் இந்த அளவுக்கு முதல்ல வந்த அந்த வேகம் எந்த அதனுடைய தாமதம் என்ன காரணம்? அப்போ ஏதோ சம்திங் நடக்குது, அந்த உண்மை வந்து நமக்கு தெரியுது. அந்த தேர்தல் நேரத்தில் காமிச்சாங்க, அதாவது எந்த பட்டனில் அமுக்குனாலும் தாமரைக்கு உழுது. தேர்தல் நடந்த அன்னைக்கு நம்ம எல்லா ஊடகங்களையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஏதோ ஒன்று சில இடங்களில் செய்யலாம், பல இடங்களில் செய்யலாம், இப்படியெல்லாம் அவர்கள் வந்து சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் முயற்சி எடுக்க முடியலை. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, அதாவது இந்த சிறு சிறு கட்சிகள்லாம் ஒன்றா சேர்த்துருக்கலாம்ண்டு. சேர்த்திருந்தால் இன்னும் அந்த கூட்டணி மிகப்பெரிய பலமுள்ள கூட்டணி அமைந்திருக்கும். ஆனால் அமையாததுக்கு ஒரு காரணம், பிஎஸ்பி மீது பாஜக கொடுத்த அழுத்தம். தேர்தலுக்கு முன்னையே அந்த அம்மையார் மீது வழக்கு, சிபிஐ வழக்குலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? எதுக்காண்டி வந்துச்சு? நீ கூட்டணியில் சேர்ந்துடாத. அப்படி அப்போ கூட்டணியில் சேராதுன்னா ஸ்பாயிலராக மாறு. சரி, இந்த அம்மா தான் மட்டும் ஸ்பாயிலராக மாறாமல் ஓசியை சேர்த்து ஒரு கூட்டணி போடுறாங்க. இதையெல்லாம் உங்களுக்கு இந்த நம்முடைய எதிர்கட்சியில் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நம்ம பேசலாம். பிரியன் சார், இப்போ இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஆர்ஜேடியினுடைய கூட்டணியை தான் வெற்றி பெறும்னு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியான ஒரு முடிவுகளை சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அது எட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கடினமாக இருக்கிறது. அப்போ இந்த கருத்து கணிப்புகளை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கே. அதாவது கருத்து கணிப்புகள்லாம் வந்து எக்ஸாக்டாக வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது அதுக்கு நியராக வரலாம், ஒரு 90% அந்த மாதிரி வரலாம். அது கூட வந்து ஒரு கருத்து கணிப்புன்றதோட ஒரு அந்த கருத்து கணிப்புன்றதோட ஒரு கணிப்புன்னு தான் சொல்லுவோம், அரசியல் கணிப்பாக தான் அதை பார்க்குறோம் நம்ம. ஸோ அது வந்து காலப்போக்கில் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீதியான ஒரு சாம்பிளிங் எல்லாம் பொறுத்திருக்கு. ஒரு கருத்து கணிப்போட சக்ஸஸ்ன்றது வந்து அதோட சாம்பிளிங் பொறுத்திருக்கு. விஞ்ஞான முறையில் அது அதை எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருக்கு. எந்த வயசுல பண்ண, எந்த வயசுக்காரங்களை கேட்குறாங்க, எந்த பகுதியில் கேட்குறாங்க, ரூரலில் கேட்குறாங்களா, அர்பனில் கேட்குறாங்களா, செமி அர்பனில் கேட்குறாங்களா, எந்த வயசு சம்மந்தப்பட்டு கேட்குறாங்க, 18 வயசில் கேட்குறாங்க, 30 வயசு, அப்படி அந்த மாதிரி பல விதமான பராமீட்டர்ஸ் அதில் இருக்குது ஒரு கருத்து கணிப்பில். அந்த எல்லாமே வந்து அவங்க அந்த கருத்து கணிப்பு அந்த சயின்டிஃபிக்காக வந்து எல்லாருமே பண்ணுறாங்கனாலே சொல்ல முடியாது. இந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அதாவது ஒப்பீனியன் போல்னு ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. அந்த ஒப்பீனியன் போல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வரப்படுகிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வர பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்லையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுத்து போடுற ஒரு விஷயம் வந்துருச்சு. இந்த வாட்டி 7 கருத்து கணிப்பு வந்தது. 7 கருத்து கணிப்புல வந்து 4 கருத்து கணிப்பு வந்து இழுபடியா சொல்லுது. 3 கருத்து கணிப்புல வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி பெறும்னு சொன்னாங்க. பட் அது இப்போ நடக்கலை, இழுபடியா தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ கருத்து கணிப்புகள் வந்து டோட்டலாக பலன் கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது. போன ஜார்க்கண்ட் தேர்தலில் கூட வந்து அந்த அளவுக்கு இது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பொய்யானதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்லேயும் பல கருத்து கணிப்புகள் பொய்யானதை பார்த்தோம். எங்கேயாவது ஒருத்தர் சக்சஸ் வரும்போது நாங்கள் சொன்னது வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனம் சொல்லிக்கொள்ளுமே தவிர கருத்து கணிப்புகள் வந்து ஒரு இதாக இருக்காது. நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இங்கே ஆக்சுவலாக சொல்லுங்க, பாஜக மத அரசியல் பண்ணுது, ஜெய் ஸ்ரீராம் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி போட்டி கட்டுதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துதான் இந்த வேலி யாத்திரை நடத்துறாங்கன்றது என்னோட குற்றச்சாட்டு. சேர்ந்துதான் நடத்துறாங்க. இந்துத்துவா ஓட் பேங்கை கலெக்ட் பண்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு கூட்டணி அமைச்சு கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற யாத்திரை தான். ஏன்னா நீங்க கோர்ட்ல வந்து எல்லா விதமான விஷயத்தையும் சொல்றீங்க, ஆனா நடைமுறையில நீங்க யாத்திரையை அனுமதிக்கிறீங்க. கோயம்பேடுலேருந்து திருத்தணி போறது, கோயம்பேடுலேருந்து திருவத்தூர் போறது, கோயம்பேடுலேருந்து செகல்பட்டு போறது, என்னென்ன விதங்கள்ல எப்படிலாம் போகணுமோ அப்படிலாம் போயிட்டு கடைசியில அரெஸ்ட் பண்ணி 4 மணி நேரம் வைக்கிறீங்க. முதல் நாள் ஒரு குற்றத்துக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது மறுநாள் அதே குற்றத்துக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்றவரை வந்து சட்டப்படி ரிமாண்ட் பண்ணணும். ஏன் ரிமாண்ட் பண்ணல? அப்ப நீங்க அடுத்த நாள் ஒரு போறதுக்காக அலோவ் பண்றீங்க, அப்புறம் நாளைக்கு அலோவ் பண்ணுவீங்க, நாளைக்கு அலோவ் பண்ணுவீங்க. அவர் தன்னுடைய அந்த நடவடிக்கையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார். அப்போ ஒரு பக்கம் நீங்க வந்து சிறுபான்மையோட ஏமாற்றத்துக்காக கோர்ட்ல இந்த மாதிரியான ஒரு உறுதிமொழி கொடுக்கறது, உங்களுடைய ஓட் பேங்க் வந்து பாராளுமன்ற தேர்தல் போனதுனால அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க. மறுபக்கம் வந்து பாஜக பண்ற இந்த விஷயம் நமக்கும் சேர்த்து நாளைக்கு பலன் தருன்றதுக்காக அதை நீங்க அலோவ் பண்றீங்க. நீங்க அதிமுக பாஜக இரண்டும் சேர்ந்து நடத்துவதுதான் இந்த வேல் யாத்திரை. இன்னொரு விஷயம், கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஆர்ஜேடி 3 பேரும் கூட்டு சேர்ந்து பீகாரில் அமைச்சாங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு சமமான போட்டி கொடுக்குற அளவுக்கு அவர்கள் வந்து களத்தில் இருக்காங்க.
நாளைக்கு பெங்கால்ல எலெக்ஷன் நடக்க போறது. பெங்கால்ல எலெக்ஷன் நடக்கும் போது கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் மம்தாவும் என்ன செய்ய போறாங்க? அங்க பிஜேபி வந்து பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் மம்தாக்கும் ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? அவர்கள் எந்த விதத்தில் இந்த பொறுப்பை நிறைவேற்ற போகிறார்கள்? தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைஞ்சு போச்சு, இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி. வாட் அபவுட் பெங்கால்? இது அருணன் சார் பதில் சொல்லணும், பெங்கால் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இதுதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா சார், இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்ததுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதா. அருணன் சார் சுருக்கமா அவர் உங்ககிட்டதான் கேள்வி கேட்டாங்க, ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய பதில எதிர்பார்க்கிறேன். அதாவது பெங்காலை பத்தி கேட்டதுனால நான் சொல்லிடுறேன். முதல்ல எங்களுடைய மத்திய கமிட்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வருகிற தேர்தலில் எத்தகைய தேர்தலில் முத்தியை கடைபிடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமை தாங்கக்கூடிய அந்த அணியில் இணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம்னு சொல்லிட்டாங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரையில் அங்கே வந்து பாஜக வந்து துடிப்பாக நிற்கிது, தாங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆட்சியில இவ்வளவு காலமா இருக்க கட்சி என்பது மம்தா பானர்ஜியுடைய கட்சி. அதற்கான ஒரு மாற்று நாம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி மாற்ற கொடுக்கலைன்னா பாஜக ரொம்ப எளிதா வந்துடும். ஆகவே ஆனால் அதே நேரத்துல காங்கிரஸ் பத்தி கடந்த காலத்துல அங்க எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் பண்ணிருக்கோம் என்பதெல்லாம் நண்பர் பிரியனுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு மிக தெளிவாக முடிவெடுத்தது, காங்கிரஸோடும் வந்து தொகுதி உடன்பாடு கண்டு இந்த சட்டமன்ற தேர்தலை மேற்கு வங்கத்திலே சந்திப்பது என்று. ஆக மம்தா பானர்ஜி என்று ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு மாற்று இடதுசாரிகளும் காங்கிரசும் கொண்ட அணிவகுப்பு என்று நாம அங்க போக போறோம். அது முடிவு என்ன அதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் பீகாரை பத்தி முடிச்சல. ஒண்ணு இல்ல, இதுல வந்து பீகார்ல வந்து எல்லாருக்கும் தெரியுது, ஏற்கனவே ஆட்சியில நிதிஷ்குமார் மட்டும் இல்ல பாஜகவும் இருக்கு. அடுத்து அதனுடைய ஒரே லட்சியம் வந்து பீகார்ல முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறது அவங்களுடைய லட்சியம். அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில சில கட்சிகள் அங்க பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணுதான், ரெண்டு கடையில வித்தியாசம் இல்லை என்று ஓவைசி போன்றவங்க பேசினா, இத மாயாவதி போன்றவங்க பேசினா அது நடைமுறையில பாஜகவுக்கு தான் உதவுகிறது என்பதையும் காமிச்சிருக்கு பீகார். அத தமிழ்நாட்டிலும் மனசுல வச்சுக்கணும். இங்கேயும் சில கட்சிகள் பிஜேபியும் காங்கிரஸும் ஒண்ணுதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க நடைமுறையில பிஜேபிக்கு உதவி செய்யறவங்க என்பதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். குமரவேல், உங்ககிட்ட கேள்வி. இப்போ பிரியன் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, காலையில அந்த கருத்தை கூட நீங்களும் சொன்னீங்க, இப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில வந்து ஆர்ஜேடி கூட சேரணும் அப்படிங்கறதா. ஒருவேளை அப்படி சேருகிற பட்சத்துல யாரு முதலமைச்சருங்கிற ஒரு சிக்கல் வருவாங்களாங்கிறதே ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு இது செட் ஆகுமா? தேஜஸ்வி முதலமைச்சர் வேட்பாளர் தான் ஆகணும்னு அதிக சதவீதம் பேர் அங்க வந்து ஒரு கருத்து கணிப்பை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவை விட பின்னால இருக்கிறது ஆர்ஜேடி. அப்ப இதுல சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்ப இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானதா இருக்கு. அது சொல்ல போனா வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு அங்க மைனாரிட்டியா இருக்க போறோம் மட்டும் தான் ஜேடியோட சப்போர்ட் தேவை. இப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப லேட்டஸ்ட் ரீடிங் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 150 கிட்ட இருக்கிறோம். அதுதான் வந்து நான் சொன்னது 150. ஒரு 10 மணி நிலவரம் படி வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும் போது அது வந்து 120 சேஞ்சஸ் ஆகும். அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு 125 கூட சேஞ்சஸ் ஆகிற இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு 20 தொகுதியில வந்துட்டு வெறும் 1000 ஓட்டு வித்தியாசம், 500 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்கு. அந்த ஓட்டு வித்தியாசம் மாறிட்ட அப்புறம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜேடிஓ வராங்களா இல்ல வந்துட்டு வேற யாராச்சும் பார்ட்டி வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு ஆர்ஜேடி மெஜாரிட்டி ஆகுமா, அதுதான் வந்துட்டு நம்மளோட டார்கெட்டே இருக்கு. ஏன்னா எங்களோட டார்கெட் ஆர்ஜேடி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணது வந்துட்டு 200 சீட்டு ஜெயிக்கணும் ஆர்ஜேடி அலையன்ஸ். அதுதான் டார்கெட். அதுதான் வந்துட்டு எக்ஸ்டென்ட் போலயே வந்து நம்மளுக்கு வச்சது, நம்ம 180 சீட்டிஸ்ல வந்து நம்ம வந்து ஜெயிக்க போறோம். ஏன்னா வந்துட்டு நாங்க வேலை செஞ்சது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 18% யங்ஸ்டர் ஓட்ஸை வச்சு நாங்க வந்துட்டு ஒர்க் பண்ணோம். அந்த யங்ஸ்டர் ஓட்ஸை வச்சு ஒர்க் பண்ண போது வந்துட்டு இங்க சைட்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து நாங்க வந்துட்டு 5 lakhs பீப்புள்ஸ் வந்துட்டு நாங்க வந்துட்டு இங்க வந்துட்டு பீகார்க்கு வந்துட்டு அந்த மைக்ரேட்டர் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த கொரோனா பீரியட்ல வந்துட்டு டெய்லியும் 4000 பீப்புள்ஸ் வந்து ட்ரெயினில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி ஆரம்பித்தோம். அவங்களை வந்து இது பண்ணும்போது அவங்கக்கிட்ட வந்துட்டு நாங்களே தமிழ்நாட்டு சார்பில் வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்கேன் வாஷ் பண்ணோம். ஆன்லைனில் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா இந்த மாதிரி பண்ண போகிறோம். அவங்களும் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தோட ஓட்டை நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறோம், நாங்களே கேன் வாஷ் பண்ணுறோம் அவங்கன்னு. அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 1 lakh பீப்புள்ஸ் வந்துட்டு காஞ்சிபுரம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்லாம் இருக்காங்க. அவங்களும் கேட்டாங்க, இந்த மாதிரி ட்ரெயின் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து போஸ்டல் வந்துட்டு ஓட்டு வந்து நாங்கள் வந்துட்டு இது கொடுக்குறோம், இந்த மாதிரி கொரோனா இஷ்யூவால் அந்த மாதிரி கேட்கும் போது வந்துட்டு அந்த மாதிரி பீரியட்
இடம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா வந்துட்டு அந்த பீகார் பீப்புள்ஸ் வந்து அந்த போஸ்டல் ஓட்டு கிடைக்கல. ஏன்னா அந்த ஓட்டு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ஆர்ஜெடி சாதகமா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேபி எதனாச்சும் ஒரு இது பண்ணா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த யங்ஸ்டர் ஓட்டு வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு நம்ம அந்த 30% ஓட்டு வந்துட்டு அந்த யங்ஸ்டர் ஓட்டை தான் நான் நம்பி இருக்கேன். அந்த 30% தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு அங்க இடல எடுபடல எடுக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, போஸ்டல் ஓட்டு இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. இதே தொழில் சார் ரொம்ப சுருக்கமா நிறைவான இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இன்றைக்கி பாஜக ஒரு சூழ்ச்சி செஞ்சுருக்கு, கூட்டணிக்குள் கூட்டணி, அந்த கூட்டணியிலேருந்து வெளியே தள்ளி இவங்க பாதி இடத்த எடுக்கிறதுக்குள்ள வேலையை பார்த்துட்டாங்க. அதாவது பஸ்வான் கட்சி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, ஆர்ஜேடி இதுக்கு ஜனதாதளம் யூக்கு சப்போர்ட் பண்ணல. இது மாதிரி பெங்கால் தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலாக இருக்கட்டும், நீங்கள் கூட்டணி அமைக்கும் பொழுதே சில தொகுதியை விட்டு கொடுத்து நமக்கு பிடிக்காத கட்சியாக கூட இருக்கலாம், அந்த கட்சியில் அந்த இடத்துல நாம் நிற்காமல் இருக்கிற மாதிரி சில சூழ்ச்சிகள் செய்யும் பொழுது தான் நீங்கள் பிஜேபி அகற்ற முடியும். இல்லை என்றால் பிஜேபி என்ற விஷயம் விருச்சம் வளரும். கண்டிப்பாக சார், நிறைய நான்கு பேரும் உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது தொடர்ந்து நடைபெற்றே இருக்கிறது. முழுமையான விவரங்கிறது காலையில் தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாலு சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.